அப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. எங்கெல்லாம் கூட்டுற ஒரே கூட்டமா இருக்கு. யாராவது பாக்க போறாங்க. அதான் பாஸ் இன்னைக்கு பாம்பே போறாருல. அதான் அன்னைக்கு ஏ டிக்கெட் வாங்கிட்டியே. ஓகே ஓகே. இனிமே லாஜிக்கலா வர மாட்டான். ரொம்ப பயமா இருக்கு. ஆர் போனது போன் பண்றேன். வீட்டுக்கே வந்துரு. மே கம் இன். எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஐ அம் சாந்தி. டான்சர் ஆனந்தோட சிஸ்டர். ஓ அமுதா சொன்னா நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐ அம் பிஸி. நான் பாம்பே போறதுக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா. நோ எனக்கு இப்பவே பேசி ஆகணும். எஸ் சிட் டவுன். தேங்க் யூ. ப்ரோசீட். என் அண்ணனை உங்க வீட்டு மாடியில இருந்து தள்ளி விட்டு சாகடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்ல, பத்திரிக்கை படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்தாச்சு. நோ குற்றவாளி தப்பிச்சிட்டான். அருண் தப்பிச்சிட்டான்னு பேப்பர்ல படிச்சேன். நான் சொன்னது உண்மையான குற்றவாளி தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டான்னு. அருண் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், ஆனா நிரபராதி. போர்ட்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டாச்சு. சாமர்த்தியமா சாட்சிகளை தயார் பண்ணி நிரூபிச்சிட்டீங்க. What do you mean? என் அண்ணனை கொன்னதே நீங்கதான். அந்த பழைய அநியாயமா அருண் மேல போட்டுட்டீங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. ஆதாரங்களா? அப்படின்னா நீ போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே? ஏன் இங்க வந்த? நீங்க போற இடம் தூக்கு மேடையா இருக்க கூடாதேங்கிறதுக்காகத்தான். குற்றத்தை ஒத்துக்கிட்டா கொஞ்ச கால ஜெயில் தண்டனையோட போயிடும். நீ ரொம்ப ஓவரா பேசுற. போனா போகுது சின்ன பொண்ணு. அண்ணனை இழந்த ஆத்திரத்துல பேசுறேன்னு விட்டா என்ன சுட்டுடுவீங்களா? சுடுங்க. ஒரு கொலகாரனோட அறைக்கு தன்னந்தனியா இந்த ராத்திரி வேளையில இதெல்லாம் எதிர்பார்க்காமல வந்திருப்பேன். நான் இன்னும் இங்க 10 நிமிஷம் இருந்தேன்னா என் லாயரோட போலீஸும் வந்துருவாங்க. இப்ப சுடுங்க. சுட மாட்டீங்க. தனியா இருக்கும்போது என்ன சுட்டுட்டா பழைய போட மூணாவது ஆளிலேயே மாட்டிப்போமேனு யோசிக்கிறீங்களா? போது நிறுத்திடி. அண்ணன் பெரிய யோகிய பாஸ்டர்ட். என் பொண்டாட்டி கைய புடிச்சு இழுத்த அவனை ஒரு முறை தான் கொலை செய்ய முடிஞ்சதுன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். உங்க பொண்டாட்டியா ஏன் அண்ணன் கைய புடிச்சு இழுத்தாரா? வேஷ். ஆனா அதையே நீங்களும் அவங்கள கோர்ட்ல சொல்லல. உங்க உத்தம பத்தினிய ஊரே பார்த்து சிரிச்சிட போதேன்னு பயந்துட்டீங்களா? மிஸ்டர் சங்கர் இந்த செயினை பாருங்க. இது உங்க உத்தம பத்தினி பாபாலால் நகைக்கடையில வாங்கி என் அண்ணனுக்கு பிரசன்ட் பண்ணது. காதல் காணிக்கையா? இதுக்கே ஆத்திரப்பட்டா எப்படி? இன்னொரு உண்மைய சொல்ற. லிசன். உத்தம பத்னி அமுதா உங்க பிஏ ரவிக்கு போன் பண்ண போறா. அவன் உங்க வீட்டுக்கு வர போறான். உங்க உத்தம பத்னியோட உல்லாசமா இருக்க போறான். அவன் கழுத்துலயே இந்த மாதிரி லவ் டாலர் இருக்கலாம். இன்னொரு கொலை செய்ய என்ன தூண்டாத. கொல்ல போறது என்னையா இல்ல உங்க உத்தம பத்னியா? நேர்ல பாக்குற துணிவு உங்களுக்கு இருந்தா இப்பவே என் கூட வாங்க. ஓகே, we will see. புரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு நேரமாச்சு. இன்னும் அருண் வரலையே? எனக்கு நம்பிக்கை இருக்கு அருண் நிச்சயமா வந்துருவாரு. Come on, quick. வீட்டுக்காரோட நீ அதிகமா தண்ணி அடிப்ப போல இருக்க. எப்பவாவது இந்த மாதிரி அக்கேஷன் கிடைச்சா தானே. என் புருஷன் என் நேரம் வானத்துல பறந்துட்டு பாரு, நீ தண்ணியில மிதந்துட்டு இருக்க. எனக்கு சாதகமா பயன்படுத்திட்ட
அதை ஏன் இப்ப சொல்றேனா? என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நிறுத்திடு உன் கதைய. சங்கர் ஆத்திரப்படுறியா? சம்பாதிக்க தெரிஞ்ச உனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியலையே. கேக்கிட்டேசி சோரம் போன பொண்டாட்டி கூட ஒரு விதத்துல ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். ஸ்டாப் இட் நான்சென்ஸ். நீ எங்க போற, என்ன பண்ற, யாரோட இருக்கேங்கறத பத்தி எல்லாம் எப்போது நான் கவலைப்பட்டிருக்கேனா? அதே மாதிரி தான் நீ இருக்கணும். என்னடி சொன்ன? உயிரோட விட்டா ஊரு தாங்காது. என்ன ஏதாவது பண்ண ஆனந்த் கொண்டது நீதானே போலீஸ் சொல்லிடுவேன். அதை தாண்டி நானே செய்ய போறேன். தூக்குல தொங்க தயாராகிட்டேன். உன்னையும் கொண்டுட்டு போனா என்ன என்ன ரெண்டு தடவையா தூக்குல போட போறாங்க. இன்னொரு பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். என் உயிர் போறதுக்குள்ள அருணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். டாக்டர் உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் அருண் பேசுறேன். அருண் எங்க பா இருக்க? பக்கத்துல பப்ளிக் பூத்ல இருந்தா பேசுறேன். இங்க ஒரே குழப்பமா இருக்கு. நீ வரலன்னு பெரிய கலாட்டா ஆயிடும். டோன்ட் வரி டாக்டர், நிகழ்ச்சி எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் மெயில் கொடுக்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்துடுறேன். போலீஸே ஏமாத்திர அளவுக்கு புத்திசாலின்னு உன்னை பத்தி நீ ரொம்ப அதிகமாவே நினைச்சிட்டு இருக்க. என்ன பத்தி தப்பா நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்ததுதான் தப்பு. இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன். மிஸ்டர் சீகுமார், எனக்காக கூட வேண்டாம், அந்த குழந்தைக்காக இப்போது அந்த தாய்மையை காட்டுங்க பிளீஸ். என்ன பாட விடுங்க. கீதம் பாடுவேன், உயிர்களை நான் தொடுவேன். உதய கீதம் பாடுவேன், ஒளிகளில் பூத்தொடுப்பேன். உலகமெல்லாம் மறந்து போகும், மரணம் கூட இறந்து போகும். குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன், உதய கீதம் பாடுவேன்.
உன்னை பார்க்குமே என்னை எங்கே என்று கேட்குமே கண்கள் நீரை வார்க்குமே அது சிந்தும் கண்ணீர் தீர்த்தமே தோளில் மாலை மாலையில் தூக்குமேடை காலையில் அழுகின்ற உள்ளங்களே வாழ்க வாழ்கவே உதய கீதம் பாடுவேன் உயிர்களை நான் தொடுவேன் உலகமெல்லாம் மறந்து போகும் மரணம் கூட இறந்து போகும் குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன் உதய கீதம் கண்ணே என்ன வேதனை தந்தேன் இந்த தீவனை என் சாவில் கூட சாதனை நாளை நானும் போகிறேன் உன்னில் நானே வாழ்கிறேன் உப்போன்ற உள்ளங்களே கீதம் பாடுவேன் உயிர்களை நான் தொடுவேன் உலகமெல்லாம் மறந்து போகும் மரணம் கூட இறந்து போகும் குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன் உதய கீதம் பாடுவேன்
தப்பிச்சென்ற கைதி அருணை தன் மகன் என்றும் பாராமல் சரணடைய செய்த சூப்பரிண்டெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ் மிசஸ் லீலா சௌத்ரியின் கடமை உணர்வை இந்த கோர்ட் மனமாற பாராட்டுகிறது. அருண் தப்பிச்செல்ல தூண்டுதலாகவும் துணையாகவும் இருந்த அவர் மனைவி திருமதி சாந்தி தண்டனைக்குரியவர்தான். இருப்பினும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து ஒப்புதல் வாக்குமூலம் பெற அவர் எடுத்துக்கொண்ட சமத்தை மனதில் கொண்டு அந்த இளம் மனைவியை கோர்ட் எச்சரித்து மன்னிக்கிறது. அருண் நிரபராதி என தெளிவாக தெரிவதால் அவரை விடுதலை செய்ய கோர்ட் உத்தரவிடுகிறது. Oh,